இன்னல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே பல்வேறு விதமான நல்ல காரியங்களை நாம் செய்து வருகின்றோம். ஐவேளை தொழுகைகளை நாம் நிறைவேற்றுகின்றோம், நோன்பு நோற்கின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம், இன்னும் நம்முடைய செல்வங்களிலிருந்து ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கின்றோம், பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் போராடுகின்றோம், பல்வேறு விதமான காரியங்களை பணிகளை நாம் செய்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு மறுமையில் அல்லாஹ் நமக்கு நன்மையை தந்து நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான காரணமாகும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியமும் மறுமையில் நன்மையாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு அடிப்படை, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக இருக்க வேண்டும், மன தூய்மையோடு இருக்க வேண்டும். மன தூய்மை இல்லை என்று சொன்னால், இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல் மனிதரை படைக்கும் பொழுது இப்லீஸை சுஜூது பண்ணுமாறு, சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் கூறுகின்றான். அந்த இப்லீஸ் சஜிதா செய்ய மறுக்கின்றான். அப்பொழுது அல்லாஹ் கேட்கின்றான், யா இப்லீஸ், மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா கலக்து பியதை. இப்லீஸே, என்னுடைய இரண்டு கைகளால் படைத்தவருக்கு பணிவதை விட்டும் உன்னை தடுத்தது எது? அஸ்தக்பர்த அம் குந்த மினல் ஆலீன், நீ அகந்தை கொண்டு விட்டாயா, நீ பெருமை கொண்டு விட்டாயா, அல்லது நீ உயர்ந்தோரில் ஆகிவிட்டாயா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்பொழுது இப்லீஸ் பதில் சொல்கின்றான், அன ஹைரும் மின்ஹு, இறைவா நான் இந்த ஆதமை விட நான் சிறந்தவன், ஹலக்தனி மின்னான் வ ஹலக்தஹு மின் தீன், நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கின்றாய், இந்த ஆதமை இந்த மனிதனை நீ களிமண்ணால் படைத்திருக்கின்றாய். உடனே அல்லாஹ் சொல்றான், கால ஃபஹ்ருஜ் மின்ஹா, இப்லீஸே நீ இங்கிருந்து வெளியேறி விடு, ஃப இன்னக ரஜீம், நீ விரட்டப்பட்டவன், ஃப இன்ன அலைக லானதி இலா யௌமித்தீன், கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நாள் வரை, கியாமத் நாள் வரை என்னுடைய சாபம் உன் மீது என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், இப்லீஸை விரட்டுகின்றான். விரட்டும் பொழுது அந்த இப்லீஸ் கேட்கின்றான், கால ரப்பி அங்கிருந்து இலா யோமிகி பாசூன், இறைவா மக்கள் எல்லாம் உயிர் உடுத்தி எழுப்பப்படுவார்களே, அந்த கியாமத் நாள் வரை நீ எனக்கு அவகாசம் கொடு என்று என்ன செய்கிறான், இப்லீஸ் வந்து அல்லாஹ்ட்ட அவகாசம் கேட்கின்றான். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், கால ஃப இன்னக்கும் அல் முன்தரின் இலா யோமில் வக்தில் மாலூம், அந்த அறியப்பட்ட நாள் வரை, கியாமத் நாள் வரை உனக்கு அவகாசம் தருகின்றேன் என்று அல்லாஹ் செய்கின்றான். இப்லீஸுக்கு அல்ல அவகாசம் கொடுக்கின்றான். அப்ப இப்லீஸ் சொல்றான், இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது ஆணையிட்டு நான் சொல்கின்றேன், இந்த மனித சமுதாயம் முழுவதையும் நான் வழிகெடுப்பேன், ஒருவனை கூட விட்டு வைக்க மாட்டேன், அனைத்து மனிதர்களையும் நான் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடம் சொல்லிவிட்டு, யாரை வழிகெடுக்க முடியாது, இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லசீன், இறைவா உன்னுடைய அடியார்களில் மன தூய்மையோடு இஹ்லாஸோடு இருக்கின்றார்களே அவர்களை தவிர அனைத்து மனிதர்களையும் நான் வழிகெடுத்து விடுவேன் என்று என்ன செய்கின்றான், ஷைத்தான் அல்லாஹ்விடம் சவால் விடுகின்றான். சவால் விடும் பொழுதே அவன் யாரை வந்து வழிகெடுக்க முடியாது என்று சொல்லிவிடுகின்றான். யார் மன தூய்மையோடு தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ்வுக்காக இறைவனுடைய திருமுகத்தை நாடி மறுமை வெற்றியை முன்னிறுத்தி யார் செயல்படுகின்றார்களோ
அவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது என்று தன்னுடைய தோல்வியையும் சைத்தான் ஒத்துக்கொள்கின்றான். அப்ப இந்த இஹ்லாஸ் தான், இந்த மன தூய்மை தான் நம்மை காப்பாற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களில் இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ லா யன்ளுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். மக்களே, அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய செல்வங்களை பார்க்க மாட்டான். தோற்றத்தை பார்த்து இவர் அழகாக இருக்கின்றார், இவருக்கு சொர்க்கம், இவர் வந்து ஆள் அசிங்கமா இருக்கிறாரு, இவருக்கு நரகம், இவர் பணக்காரர், இவருக்கு சொர்க்கம், இவர் ஏழை, இவருக்கு நரகம் என்று அல்லாஹ் பார்ப்பான்? அல்லாஹ் அப்படி பார்க்க மாட்டான். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான், உங்களுடைய செயல்களை அல்லாஹ் பார்க்கின்றான். நீங்கள் நல்ல காரியங்களை செய்யும் போது எந்த எண்ணத்திலே செய்கிறீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றான். அல்லாஹ் எதை பார்க்கின்றான்? இறைவன் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கின்றான். ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் நாம் எந்த எண்ணத்திலே செய்கின்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அராயித்த ரஜுலன் கஸா யல்தமிசுல் அஜ்ர வஸ்திக்ரே, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதன் போர் செய்கின்றான், இவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதற்காண்டி போர் செய்கின்றான்? அவன் அல்லாஹ்விடம் கூலியையும் எதிர்பார்க்கின்றான், புகழையும் எதிர்பார்க்கின்றான். இவனுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறான். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, மாலைசலஹு, அவனுக்கு எதுவுமே கிடைக்காத, லா ஷையலஹு, அவனுக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிறான். இந்த சஹாபி யோசிக்கிறாரு, நாம கேட்ட கேள்வியை நபிகள் நாயகம் சரியா விளங்கலையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப தூதரே, எல் தமிசுல அஜிர வசிக்கிற, அவர் நன்மை எதிர்பார்க்கிறாரு, புகழையும் எதிர்பார்க்கின்றார். அவர் கேள்வி எப்படி கேட்கிறாரு பாருங்க, அல்லாஹ்வின் தூதரே, நன்மையும் எதிர்பார்க்கின்றார், அத்தோடு புகழையும் எதிர்பார்க்கின்றார். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா ஷையலஹு, அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுங்கிறான். திரும்ப அந்த மனிதனுக்கு சஹாபி கே, அல்லாஹ்வின் தூதரே, எல் தமிசுல அஜிர வசிக்கிற, அவர் நன்மையை எதிர்பார்க்காமலும் கிடையாது, நன்மை வேணும்னு நினைக்கிறாரு, புகழையும் எதிர்பார்க்கின்றார். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னுடைய தோழரே, இன்னல்லாக லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கானது காலிசன் வபுதுகிய பிஹி வஜூஹு. அல்லாஹ் தஆலா இறைவனுக்காக இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு அவனுடைய திருமுகத்தை நாடி எந்த காரியம் செய்யப்படுகிறதோ அதை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்விடம் எது கூறியிருக்கும்? அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி செய்தால் மட்டும்தான், வேற எந்த நோக்கம் இருந்தாலும் சரி, காசுக்காக செய்தாலும், புகழுக்காக செய்தாலும், சுயலாபத்திற்காக செய்தாலும், எதற்காக பாடுபட்டாலும் அதற்கு அல்லாஹ்கிட்ட அனுதினம் கூலி கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை வைத்து நமக்கு அற்புதமா சொல்லி காட்டுறாங்க. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை சில சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டான், பிற்காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்த சில சஹாபாக்கள் ஆரம்ப கால சஹாபாக்களை வந்து குறை சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி வந்தாங்களே, அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய ஆரம்ப கால தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். யாருக்கு சொல்றாங்க? பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. நபிகள் சொல்ல யாரு நோக்கி சொல்றாங்களோ அவங்களும் சஹாபாக்கள் தான் சொல்றாங்க, என்னுடைய ஆரம்ப கால தோழர்களை, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஃபலவ் அன்ன அஹதக்கும் லவ் அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபன், உங்களில் ஒருவர் உகதுமலை அளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சரி, தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க செலவிட்டாலும் சரி, உகதுமலை அளவுக்கு தங்கம் சொன்னா எத்தனை பில்கேஸ் நினைச்சு பாருங்க, பல பில்கேஸ்கள் தம்முடைய ஒட்டுமொத்த சொத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாலும் சரி, மா பலக முத்த அஹதியும் வலா நசீஃபஹு, என்னுடைய ஆரம்ப கால தோழர்கள் தன்னுடைய இரு கை அளவு தங்கத்தை தர்மம் செய்தார்களே, அல்லது ஒரு கை அளவு தங்கத்தை தர்மம் செய்தார்களே, அதை அந்த நன்மைக்கு நெருங்க முடியாது. என்ன இருக்குது? தங்கத்தை வச்சு மதிப்பு பாருங்க, உலகத்துல ஒரு கை அளவு தங்கத்துக்கும் உகது மலை அளவு தங்கத்திற்கும் மதிப்பு சரியா வருமா? ஆனால் ஒரு கை அளவு தர்மம் செய்த சஹாபி அந்த நன்மை யார் அடைய முடியாது? உகது மலையை கொடுத்தாரு பாருங்க, கொடுத்தாலும் அவர் அடைய முடியாது. இங்க அல்லாஹ் எதை பார்க்கிறான்? நீ ஒரு கையளவு கொடுத்தாய், நீ உகது மலையையே கொடுத்தாய் என்று அல்லாஹ் பார்க்கின்றானா? அல்லாஹ் பார்ப்பது உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கின்றான். நீ ஒரு கையளவு கொடுக்கும் பொழுது உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது?
நீ உகது மலையை கொடுத்தாலும் சரி, உன்னுடைய உள்ளம் எப்படி? அல்லாவிடம் பார்வை, அல்லாவுடைய பார்வை நம்முடைய உள்ளத்தை வச்சு இட போடப்படுகிறது. எந்த அளவு நபியான சொல்றாங்க, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, விபச்சாரம் சாதாரண குற்றமா, சாதாரண ஒரு பாவமா? நான்கு சாட்சிகளை வைத்து நிரூபிக்கப்பட்டால், திருமணம் ஆனவனாக இருந்தால் இஸ்லாமிய ஆட்சியில் மரண தண்டனை. ஒரு தடவை செஞ்சார். அப்ப ஒரு பெண் வந்து விபச்சாரத்தையே தொழிலா வச்சிருக்கிறான். இந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்க ஒரு நாயை பார்க்கறாங்க, அந்த நாய் தாளத்துல வந்து நாக்க வச்சு ஈரமன்னு நக்கிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா அதை பார்த்துட்டு தன்னுடைய காதுரையை கலட்டி தண்ணீரை எடுத்துன செய்றாங்க, அந்த நாய்க்கு போட்டுறாங்க. இதுல என்ன பெரிய தியாகம் இருக்கு நினைச்சு பாருங்க. ஒரு நாய்க்கு செய்கிற பாவம் விபச்சார தொழில், பயங்கரமான ஒரு குற்றம். அவங்க செஞ்ச காரியம் நாய்க்கு தண்ணி கொடுக்குறாங்க. இதுல அப்படி என்ன தியாகம் இருக்குது? அல்லாஹ் என்ன பண்றான், அந்த விபச்சார பெண்ணுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான். என்ன இது, என்ன காரியம், இதுக்கே சொர்க்கம்? இதுல அப்படி என்ன இருக்குது? கொடுத்த தண்ணி நாய்க்காக இருக்கிறான். எதற்காக அந்த அம்மா கொடுத்தாங்க? இந்த நாய்க்கு தண்ணி கொடுத்தா அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா அற்பமான விஷயம் என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நீ நாய்க்கு தண்ணி கொடுக்கலாம், அதை விட அற்பமான ஜீவனை கொடுக்கலாம். கொடுக்கும் பொழுது உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அவங்க கொடுத்தாங்க, அவங்க சொர்க்கம். அப்ப என்ன இது, என்ன இருக்குது? மன தூய்மையை தவிர வேற ஒன்றும் கிடையாது. நபியே சொல்லி காட்டாங்க, ஒரு மனிதனை செய்கின்றார், ஒரு தெரு வழியா போறார், வீதி வழியா போறார். வீதி வழியாக செல்லும் பொழுது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரக்கிளை, எல்லாரும் போறாங்க, மக்கள் இடையூறா இருக்குது, யாரும் கண்டுக்காம போறாங்க. இவர் நினைக்கிறாரு, இந்த மரக்கிளை மக்களுக்கு இடையூறா இருக்குத, இதை நாம அகற்றினால் அல்லாரிடம கூலி கிடைக்குமே. சில ஆட்கள் செய்வாங்க, ஊரை கூட்டி பெருக்கிட்டு போட்டோ பிடிச்சி படம் காட்டினா புகழக்காணி செய்யறது. இந்த மனிதர் எதற்காக நினைக்கிறார், நாம இதை அகற்றுவோம், அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அதை அகற்றுறார். நபியே சொல்றாங்க, இந்த காரியத்துக்கு இவர் இந்த மரக்கிளை வெட்டினாரா இல்லையா, இதற்காக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருக்கு சொர்க்கம். இந்த மரக்கிளையை வெட்டுறது என்ன பெரிய தியாகம் யோசிச்சு பாருங்க. மரக்கிளையை வெட்டுறோம், அதுல என்ன பல கோடி ரூபாய் கிடைக்க போதா? ஒரு ஒரு பெரிய தியாகம் அதுல கிடையாது, சின்ன ஒரு அற்பமான ஒரு காரியம்தான். இதற்கு ஏன் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும்? அந்த மனிதர் வெட்டும் போது எதற்காக வெட்டினார்? அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், கூலியை தருவான். நாம் இந்த பணியை செய்தால் அல்லாஹ்விடம் நன்மை கிடைக்கும். இந்த இஹ்லாஸ் செய்து இந்த மன தூய்மைக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கூலியை கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாங்க. தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது பெரிய பெரிய மலைகள், கணவாய்களை எல்லாம் தாண்டி அருமை சஹாபாக்கள் மார்க்கத்திற்காக தியாகம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, மாசிர்த்தும் மசீதன் வலா கத்தாத்தும் வாதியன். என்னுடைய தோழர்களே, மதீனாவில் சில சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், சில தோழர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் எந்த இடத்தையும் கடந்தாலும், நீங்கள் எந்த கணவாயை கடந்து சென்றாலும், வகுமாக்கும் அவர்கள் உங்களோடு தான் இருக்கின்றார்கள். இந்த சஹாபாக்கள் மிகப்பெரிய மலையை கடந்து போறாங்க அல்லாஹ்வுக்காண்டி. சாதாரண விஷயமா, இந்த நன்மை மதீனாவில் உள்ளவனுக்கு கிடைக்கும். நீங்க எந்த இடத்தை கடந்து போனாலும் மதீனாவில் இருக்கிறாங்களே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். அப்ப நபிகள் நாயகம் சஹாபா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எப்படி அவங்க எங்களோட இருக்க முடியும்? வஹும்பில் மதீனா, மதீனாவில் உள்ளவங்க எங்களோட எப்படி இருக்க முடியும்? நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஹபஸஹுல் உதுர், நோய் அவங்களை தடுத்துட்டு, ஏதோ ஒரு காரணம், நோயோ பசியோ அது வாகன இன்மையோ ஏதோ ஒன்று அவங்களை தடுத்து விட்டது. அவங்களுடைய உள்ள எங்க இருக்குது? நீங்க வந்து அல்லாஹ்க்கு கஷ்டப்படுறீங்க, மலையில ஏறுறீங்க, அதை கடக்குறீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபட்டு விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளம், நீங்கள் கஷ்டப்படும் போது அவருடைய உள்ளம் கஷ்டப்படுகிறது. அவங்க கரெக்டா இருந்தா அவங்களும் வந்திருப்பாங்க. இப்ப மதீனாவில் உள்ள தோழர்கள் போருக்கு செல்லாமலேயே எல்லா நன்மையும் அவங்களுக்கு கிடைக்குது, வீட்டுல தான் இருக்கிறாங்க. அபிகளா எந்த அளவு சொல்றாங்க, மண் சாதல்லாத ஷஹாதத்தை பி சுதுகின், எவன் ஒருவன் உண்மையிலே உள்ளத்தில இருந்து, யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் நான் உயிரை கொடுக்க வேண்டும், எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை தா என்று என்ன செய்யலாம், உண்மையிலேயே உள்ளத்துல இருந்து அல்லாட்ட ஷஹீதுடைய அந்தஸ்தை கேட்கிறான். இப்ப என்ன செய்ய, பல்லகுல்லாஹு
மனாசில சுகதாயி வயின் மாத்தாதா ஃபிராஷி, அவன் தன்னுடைய படுக்கையிலே இருந்தவாறு மரணித்தாலும் சரி அவனுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பான். யாருடைய அந்தஸ்தி? அல்லாஹ்வுக்காக போருக்கு போய் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி தானும் வெட்டி வாங்கி சாகின்றானே, ஓரிரை கொலைக்காக சத்தியத்திற்காக இவனுக்கு கிடைக்கின்ற அந்தஸ்து யாருக்கு? படுக்கையில வந்து எந்த விதமான ஒரு முள்ள கூட ஒடிக்காம எழுந்து போறானே அவனுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை பார்க்கற, இவனுடைய உள்ளத்துல வந்து உண்மையில இவன் ஷஹீத் ஆக வேண்டும் என்று விரும்பினான், அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்ப அல்லாஹ் எதை வைத்து நம்ம கூலி வழங்குகின்றான்? நம்முடைய உள்ளத்தை வச்சுதான் அல்லாஹ் கூலி வழங்க. செஞ்சு பாருங்க, சின்ன சின்ன காரியங்கள், ஒரு மரக்கிளையை வெட்டினா சொர்க்கம், ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா சொர்க்கம், ஒரு இரவா ஷஹீத் அந்தஸ்தை தா என்று சொல்லிவிட்டு படுக்கையிலே மரணித்தால் அவனுக்கு ஷஹீத் அந்தஸ்து. இது அற்பமான காரியங்கள், அற்பமான காரியங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குது. இன்னொரு புறத்தை பார்த்து நிறைய நான் சொல்லி காட்டுறாங்க, பெரும்பெரும் தியாகங்களை செஞ்சவங்க நரகத்தில் போய் விடுறாங்க. எப்படி நிறைய நான் சொல்றாங்க, மறுமை நாளில் வந்து முதன் முதலாக விசாரணை செய்யப்படக்கூடியவர்கள் மூன்று நபர்கள். நம்ம பல உரைகளை கேள்விப்பட்டிருக்கோம். அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு ஷஹீதை கொண்டு வந்து நிப்பாட்டுவான், ஒரு மார்க்கறிஞரை அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டுவான், ஒரு மிகப்பெரிய செல்வந்தரை நிப்பாட்டுவான். என்னப்பா உனக்கு உடல் வலிமையை தந்தேனே, ஷஹீத் உயிரை கொடுத்தாரு பாருங்க, உடல் வலிமையை தந்தனப்பா, வீரத்தை கொடுத்தேனே, என்ன செய்தாய்? யாரெல்லாம் உனக்காக நான் போரிட்டு சாகும் வரை போரிட்டேன். இப்ப அல்லாஹ் சொல்வான், நீ போர் செஞ்சது உண்மை, ஆனா உயிரை கொடுத்தது உண்மை, எனக்காக என்று சொல்கின்றாயே அது பொய். எதற்கு நீ போரிட்டாய்? யுகால ஃபுலான் ஜரி, இவன் மிகப்பெரிய வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ போரிட்டாய். ஃபக்கத் கீல், உலகத்தில் உனக்கு சொல்லப்பட்டாச்சு. அல்லாஹ் மலக்கு மலர்களுக்கு உத்தரவிடுவான், முகம் குப்புற எழுத்து சொல்லப்பட்டு அவன் செஞ்ச தியாகம் அங்கே அல்லாஹ் பார்க்கவில்லை. அல்லாஹ் தியாகத்தை பார்க்கிறானாம், போருக்கு போனார், எதிரிகளை வெட்டி வீழ்த்தினார் என்று தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்று அல்லாஹ் செயலை மட்டும் பார்க்கிறானா? அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறானா? அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். நீ எதுக்குப்பா செஞ்ச? ஒன்னு வீரன் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தாய். உலகத்தில் மக்கள் உன்னை பேசிவிட்டார்கள், முகம் குப்புற எழுந்து செல்லப்படுறான், தியாகமும் செய்து இப்படி கேட்டு அனுபவிக்கணுமா? அப்படி உள்ள பதறது, ஆகா எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு நாம் சிரமப்படுகின்றோம் தொழுவதற்கு. அனைவரும் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் சுபு துளைக்கு வர்றோமா இல்லையா, பனியோட வெப்ப 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 காலத்துல வர்றோமா இல்லையா, ஒவ்வொரு துளையைக்கும் வியாபாரத்தை விட்டு விட்டு வருகின்றோமா இல்லையா, நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு நரகத்துக்கு போகணுமா? யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய ஒவ்வொரு காரியமும் மன தூய்மை இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த உலகமும் நாசம். உலகத்துல கஷ்டப்படுறோமா இல்லையா? ஒரு மறுமையை நம்பாதவன், ஒரு அரசியல்வாதி ஊழல் செய்து கோடி கோடியாக சம்பாதித்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறான், மறுமை நாசம். ஆனா நாம அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி இந்த உலகத்திலையும் கஷ்டப்பட்டு மறுமை நரகத்துல போய் சேரணுமா? அதுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் பட வேண்டுமா? அப்ப நம்முடைய அமல்கள் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அனைத்தும் நாசமாகிவிடும். ஒவ்வொரு மணி இஸ்லாம் நாம் சுயநலவாதியாக இருக்க வேண்டும். நாம் தர்மம் செய்யறோமா? நான் செய்வது மறுமை எனக்கு வெற்றியை தர வேண்டும். அந்த சுயநலம், எந்த சுயநலம்? மன தூய்மை, ஒவ்வொன்றும் என்னுடைய நன்மைக்காக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அவன் மிகப்பெரிய அந்த போர் வீரன் நரகத்தில் எடுத்து செல்லப்படுறான். அல்லாஹ் மார்க்க அறிஞரை அழைக்கின்றான், உனக்கு மார்க்க அறிவை தந்தேனே, என்னப்பா செய்தாய்? இறைவா நான் குர்ஆனை படித்தேன், மக்களுக்கு படித்து காட்டினேன், மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னேன். இப்ப அல்லாஹ் சொல்வான், நீ மார்க்கத்தை சொன்னது உண்மை, குர்ஆனை படித்தது உண்மை, எதற்காக படித்தாய்? நீ யுகால ஃபுலானுன் காரிவுன், இவன் மிகப்பெரிய படிப்பாளி, இவன் மிகப்பெரிய அறிவாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்தாய். உனக்கு உலகத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது, அல்லாஹ் மலக்கு மாலுக்கு உத்தரவிடுவான், முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு அந்த மார்க்க அறிஞர் நரகத்தில் வீசப்படுகின்றார். அடுத்த அல்லாஹ் செய்கின்றான், அந்த மிகப்பெரிய செல்வந்தரை அழைக்கின்றான், உனக்கு காசு தந்தனப்பா, செல்வத்தை தந்தேனே, நீ என்ன செய்தாய்? யாரெல்லாம் எதுவெல்லாம் உன்னுடைய பாதையோ எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்தேன், அனாதையா நான் கொடுத்தேன், அதுவா இதுவா எல்லாத்துக்கும் நான் வாரி வாரி கொடுத்தேன், நான் கொடுக்காத தொலையே கிடையாது. யாரெல்லாம் இப்ப அல்லாஹ் சொல்வான், நீ கொடுத்தது உண்மை, எதற்காக கொடுத்தாய்? மக்கள் எல்லாம் ஃபுலான் ஜவாத், இவன் மிகப்பெரிய கொடை வள்ளல், செத்தும் கொடை கொடுத்தான், வள்ளல் சீதக்காரி மறைக்கான்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி உனக்கு பெயர் வர வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். செய்தாய், உலகத்தில் சொல்லப்பட்டாச்சு, அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவிடுவான்,
முகம் கூப்பிடுவதற்கு செல்லப்பட்டு நரகம். மிகப்பெரிய காரியங்களுக்கு நரகம், சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்கு சொர்க்கம். என்ன காரணம்? இங்கதான் அல்லாஹ் மன தூய்மை அல்லாஹ் செய்கின்றான், பார்க்கின்றான். நம்மிடம் மன தூய்மை இருந்தது என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய வெற்றியை மறுமையில் பெற்று விடலாம். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஒரு சஹாபி கேட்க, அல்லாஹ்வின் தூதரே, மன் அசாது நாசி ஃபி ஷஃபாஅதிக், அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாளில் உங்களுடைய பரிந்துரைக்கு மிகவும் தகுதியானவர் யார்? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ கேட்ட கேள்விதான் அற்புதமான கேள்வி. அபூ ஹுரைரா கேட்கிறாங்க, நீ கேட்ட கேள்வியை மாதிரி இதற்கு முன்னாடி யாருமே கேட்கவில்லை. பதில் சொல்றாங்க, அசாது நாசி ஷஃபாஅதி யௌமல் கியாமா தன்னுடைய உள்ளத்திலிருந்து, வாயில கிடையாது, வெறும் வாய் வார்த்தையால் சொல்வது கிடையாது, வெளியில் நடிப்பது கிடையாது, தன்னுடைய உள்ளத்திலிருந்து மன தூய்மையோடு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னானே, அவனுக்குத்தான் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும். நபிகள் பரிந்துரை யாருக்கு கிடைக்கும்? உள்ளத்திலிருந்து ஓரிடை கொள்கை வர வேண்டும். உள்ளத்துல இருந்து ஓரிடை கொள்கை வந்தால் சிறுக்கு வைக்கிறவனோடு உள்ள இணையுமா? மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை பார்க்கும் பொழுது உள்ளம் அதை அக்செப்ட் பண்ணுமா? தௌஹீத்வாதி என்று சொல்லி கொண்டு எத்தனை மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்களை கலந்து கொள்கின்றோம், எத்தனை மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்களில் நாம் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறோம், அனுசரித்து செல்கின்றோம். உள்ளத்துல இருந்து வந்தால் கொள்கை, உள்ளத்திலிருந்து வந்தால் இப்படி வராது. இப்படி இந்த மாதிரி இஹ்லாஸ் உடையவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரை மறுமையில் கிடைக்கும். நபிகள் சஹாபாக்களை சொல்றாங்க, இன்ன அஹ்வஃபமா அஹாஃப் அலைக்கும் அஷ்ருக்குல் அஸ்கர், என்னுடைய தோழர்களே, நான் உங்ககிட்ட ரொம்ப 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 பயப்படுவது சிறிய இணை வைத்தலைத்தான் அப்படிங்கிறாங்க. அவ சஹாபாக்கள் கேட்கிற, அல்லாஹ் தூதரே, வம ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைத்தல் என்ன கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அர்ரியா, சிறிய இணை வைத்தல் தெரியுமா? அதுதான் முகஸ்துதி. அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக அல்லாமல் வேறு ஏதாவது லாபத்திற்காக, மற்றவனுக்கு காட்டுவதற்காகவோ அல்லது சுய லாபத்திற்காகவோ புகழிற்காகவோ வேறு ஏதாவது ஒன்றிற்கு செய்வது, இந்த ரியாதான் நான் மிக மிகவும் உங்களை பயப்படுவது. யார்கிட்ட சொன்னாங்க? இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார்களே அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்ப நாம ரொம்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் சம்ம அல்லாஹு பிஹி, எவன் விளம்பரத்திற்காக நற்காரியங்களை செய்கிறானோ அவனுடைய உள்ளத்தில் உள்ளதை மறுமையில் அல்லாஹ் விளம்பரப்படுத்தி காட்டுவான். இந்த உலகத்தில் செய்வாரு விளம்பரத்துக்காண்டி, நல்ல காரியம் செய்வாரு அல்லாஹ் செய்வான், மறுமையில் மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திடுவான். இவன் அல்லாஹ் காரியம் செய்யவில்லை, தன்னுடைய போலுக்காக செய்தான். ஒமை யுராயி யுராயி அல்லாஹு பிஹி, எவன் ஒருவன் மற்றவர்களின் முகஸ்துதிக்காக செய்கிறானோ அல்லாஹ் மறுமையில் அவனுடைய உள்ளத்தில் உள்ள கபடங்களை மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி காட்டுவான். அப்ப நம்முடைய நாம் மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான விஷயம் மன தூய்மை. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் இஹ்லாஸின் அடிப்படையில், மன தூய்மையின் அடிப்படையில் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானா என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.